Hi friends, welcome to Nisha's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் கோகோனட் பிஸ்கட். எப்படி செய்யலான்னு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு கப் பொடிச்ச சுகர் எடுத்திருக்கேன். நான் சர்க்கரையை அரைச்சி எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு கப் நெய் நான் வந்து உருக்கி எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே அளவு ஒரு ஒரு கப். இப்போ நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதே கப்பில் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு கொஞ்சம் வந்து மில்க் ஊற்றி நல்லா வந்து நம்ம சப்பாத்தி பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் 2 கப்பு கோகோனட் திருவுணத் தேங்காய் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்து நம்ம கரெக்டாக பிஸ்கட் ஷேப்பில் ரவுண்ட் கையிலே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஓரளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் பால் மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் நம்ம நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா சாஃப்டாகவும் வரும். ஸோ அந்த ஷேப்பில் நம்ம கையிலே நம்ம பண்ணிக்கலாம். ஊரை மட்டும் நம்ம நல்லா இந்த அளவுக்கு அழுத்தி விட்டுட்டே இருந்தோன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஊரை நல்லா அழுத்தி விட்டு நடுவில் நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும், ஊரை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு பேனில் நெய் நல்லா அப்ளை பண்ணிட்டு மேலே லைட்டாக மைதா மாவு போட்டிருக்கேன். போட்டு இந்த 5 பிஸ்கெட்ஸையும் நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். குக்கரில் ஆஸ் யூஷுவல் கீழே உப்பு போட்டு மேலே ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ண வச்சிட்டேன். இப்போ நம்ம லைட்டாக மேலே கார்னிஷ்க்கு தேங்காய் போட்டு நம்ம பேக் பண்ணோம்னா நம்ம அப்படியே வந்து கடை ஸ்டைல்லே நமக்கு கோகோனட் பிஸ்கட் வந்துடும். ஸோ இதை மாதிரி நல்லா அழுத்தி விட்டு நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். நான் 45 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். ஓகே, 45 மினிட்ஸில் நம்ம கோகோனட் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. நான் குக்கரில் விசில் போடாமல் நம்ம சாதாரணமாக மூடி வைக்கணும். விசில் இல்லாமல் 45 மினிட்ஸ் கழித்து நம்மளோட கோகோனட் பிஸ்கட் சூப்பராக பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக கார்னரில் கிறிஸ்பியாகவும் ரெடி ஆகிடுச்சு. ஷாப்பில் கிடைக்கிற அதே தேங்காய் பிஸ்கட் டேஸ்ட்டு தான் இருந்துச்சு, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி டீ டைமில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.